நான் ஷார்ட்டா சொல்றேன் மேம், ஷார்ட்டா சொல்றேன். ஐயோ பா, அது ஒன்றும் இல்லை. நான் வந்து மனோபாலா துணை தலைவராக சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருக்கிறேன். வந்து இந்த அடுக்கடுக்காக ஒரு ஈஸியும் நடக்க விடாமல் பண்ணதுனால மேற்க எப்படியான இந்த ஒன்றரை வருஷம் தானே இருக்குது, அவரை வச்சே அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம், அடுத்த தேர்தலில் அவர் என்னமோ பண்ணட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி இல்லை இவரே கண்டினியூ ஆகட்டோன்னு சொன்னது. ஆனால் அதுக்கு அவர் சரிப்பட்டு வரவே இல்லை. அதனால் அவரை டெர்மினேஷன் பண்ணுறத விட வேறு வழியே கிடையாதுங்கிறதுக்கு தான் இது. முக்கியமாக உங்களுக்கு நான் நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா, சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வெறும் எஸ்எம்எஸ் அனுப்பினா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரங்களை சேர்ந்து என்ன நடந்ததுங்கிற விஷயத்த சொன்னால் தான் அவங்க சின்னத்திரை நடிகர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். வேறு ஒன்றும் இல்லை, அவரை டெர்மினேஷன் பண்ண போகிறோம். அம்மா, ஆறு மாசம் கொரோனாலே படுத்து கிடந்தோம். ஆறு மாசம் இல்லை இல்லை, ஈசி பாடி சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா அது வந்து ஒரு ஒருத்தர் மேல முடிவு எடுக்கணும், அதான் பைலால இருக்கு எங்களுக்கு. அதுதான் இனிமேதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கணும். முதல்ல அவருக்கு எல்லாரையும் சொன்னது என்னன்னா, அடிப்படை உறுப்பினர் இதுலேருந்து அவரை தூக்கினாதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவர் விளக்கம் கேட்டு 10 தடவை நாங்கள் நோட்டீஸ் கேட்டோம், அவருடைய விளக்கம் சரியாக வரல. உங்கள்கிட்ட கொடுத்த அறிக்கையில் அதோட அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் இருக்கு. டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு சார் ஒரு தலைமையோ அல்லது யாரோ குற்றச்சாட்டு அவங்க மேலே நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது இது இருந்தேன்னா, ஈசிக்கு ஆன காட் த மோர் பவர். உங்களுக்கு எல்லா சங்கத்துலையும் தெரியும் ஈசி காட் த மோர் பவருங்கிறது. அவங்க சரி முடிவு எடுத்து அவங்கள டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அது பயிலால் எங்களுக்கு இருக்குது. சார், இப்போ நாங்கள் 12 பேர் இருக்கோம் சார். 12 பேரில் நாங்கள் இப்போ 10 பேர் கையெழுத்து போட்டிருக்கோம் சார். இப்போ மொத்தமாக எங்கள் பாடியிலேயே நாங்கள் 21 பேர் தான் இருக்கோம். அவர் சங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியாச்சு. ஸோ அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கினதுனால ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் போஸ்டும் போயிடும். இனிமேல் நாங்கள் லெட்டர் அமைச்சாச்சு, அஃபீஷியலாக நாங்கள் அமைச்சாச்சு. அஃபீஷியலாக அனுப்பினது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை சார்ந்த எந்தெந்த சங்கம் இருக்கோ எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம். நாங்கள் கூட்டமைப்புக்கு சொல்லியாச்சு. ஆமாம், அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஒன்று, அடுத்தது கண்டிப்பாக அவர் கோர்ட்டுக்கு போவாருங்க, இதெல்லாம் சும்மா விட மாட்டார். அவர் கோர்ட்டுக்கு போனால் அது எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். ஆமாம், அது இங்கே இருக்கார், அவருக்கு சம்மந்தப்பட்ட மலேசியாவிலேருந்து வந்துருவர் வந்திருக்கிறார். நீ சொல்லு பாலு, பாலு வா, பாலு பாலு சார் வாங்க. சார், இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சார். இங்க வந்து முதல்ல வந்து என்னுடைய பேர் வந்து ஜெயந்த், சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொருளாளர். இவர் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் 5 லேக்ஸுக்கு வந்து தன் கையால் எழுதப்பட்டு டிவைன் மீடியாவுக்கு நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக நான் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. திரு ரவிவர்மா அவர்கள் எழுதி கொடுத்துருக்காரு, இஸ் எ பிரசிடென்ட். அதில் வந்து 3.25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது. வேற என்ன சார், டோட்டலாக வந்து 3,25,000 அட்வான்ஸாக வாங்கிருக்காரு. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் கையால் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்புறமா வந்து இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு எது பண்ணாலுமே இல்லை, இது வந்து நம்ம எது சொன்னாலுமே வந்து எந்த செயற்குழு ஒரு செயற்குழுவும் வந்து சரியாக நடத்த விட மாட்டான்றாரு. இந்த காசு மட்டும் சாரி
ஷார்ட்டா சொல்றேன் ஸ்வீட்டா சொல்ல முடியாது ரெடி வாங்க ரெடி சோ இல்ல சார் சார் ஷோ பேஸ் பேசினது சார் கேளுங்க சார் சார் சைலன்ஸ் ப்ளீஸ் சார் அதான் சார் இப்போ இப்போ நான் பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியராக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ வெரி சிம்பிள் சார் ஒரு தலைவர் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு சின்னத்திரை நடிகர் சங்கம்ன்ற ஒரு தலைவர் போஸ்ட்டை வச்சுட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பணம் அந்த பவர் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய தப்பான செயல்கள் நீங்கள் இப்போது கேட்ட மாதிரி அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து தூக்குறது போஸ்டிங்லேருந்து த்ரெட்டன் பண்ணுறது ப்ளஸ் மெம்பர்ஸையே கொண்டு போய் ஸ்டேஷன் நிறுத்தி நான் பெயிலபிள் சாரி பெயிலபிள் வாரண்ட் கொடுத்து நாலு பேரை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டாரு அவங்க கையெழுத்து போட்டு வெளியில் வராங்க இதுக்கும் ஃபீமேல் மெம்பர்ஸு லேடிஸு அவங்கள பண்ணியிருக்காரு ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அதே மாதிரி நிவாரணப் பொருள் வந்ததுலேயும் கையாடல் நடந்திருக்கு கரெக்டாக கணக்கு வரல ரெஸ்பெக்ட் கிடையாது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை சின்னத்திரை நடிகர் சங்கம் கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை ஃபங்க்ஷன் ஆக விடலை இது ஒன்று ஸோ பணமும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு நேமையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு போஸ்டர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியிருக்காரு ப்ளஸ் அதே மெம்பர்ஸை வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் நிற்க வச்சுருக்காரு இந்த மாதிரி இதுக்கு மீறி என்ன அலிகேஷன் இருக்கு என்னென்ன அலிகேஷன் இருக்கோ எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் இப்போ ப்ராப்ளம் ஸோ இது இதுக்கு மேலேயும் விட்டால் டோட்டலாக சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஒரு ஸ்கெலிட்டனே இல்லாமல் போயிடும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணாக திருப்பி தரமட்டமாயிடும் அதனால் சின்னத்திரை நடிகர் சங்கத்தை காப்பாற்றணுன்ற ஒரே விஷயத்துக்காக எங்களால் முடிஞ்சதெல்லாம் வெளியில் வராமல் கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் வந்ததுனால வி ஹவ் கம் டு யூ மீடியா நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்த்துணும் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் மெம்பர்ஸ்க்கு தனித்தனியாக சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எல்லா சின்னத்திரை மெம்பர்ஸ்க்கு இதை தான் சொல்லிக்கிறோம் மிஸ்டர் ரவி வர்மா பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்தும் சரி அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லேருந்தும் சரி நீக்கியாச்சு இஸ் டெர்மினேட்டட் இதுதான் மேட்டர் யாருது என் பேர் ரிஷி நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட ஜென்ரல் செக்ரட்டரி ஆமாம் வேணும் சார் ஒரு லாஸ்ட் ஒரு நிமிஷம் இது வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மலேசியாவில் வந்து பண்ண அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர் வந்திருக்கார் ஒரு 30 மினிட்ஸ் போயிட்டு அதை எங்கேயா இன்சர்ட் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் எங்கேயா ஒரு சின்ன இன்சர்ட் போட்டால் பெட்டர் அவர் தான் பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணார் சிவகவிதா நீங்க சிவகவிதா நீபா ஈசி மெம்பர் ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட் ப்ளீஸ் ஆக்சுவலி அங்க லேடிஸ் வந்து நாங்க மீட்டிங்க்கு போனாலே எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க அதுவே சொன்னோம் ஒரு சிசிடிவி கேமரா வைங்கனா அதுக்கு ஒரு 1008 பிரச்சனை பண்ணாங்க ஏன்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது வெறும் வாய்ஸ் ரெக்கார்டா தான் இருக்குமே தவிர விஷுவலா இந்த ரெக்கார்டும் இருக்காது அதுக்காக சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அதுவே ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க பண்ணாங்க ஏன்னா எங்களுக்கு ஒரு சேஃப்டின்றது சுத்தமா இல்லாம போச்சு மரியாதையே இல்லாம பேசுவாங்க ஏ நா வா போ இப்படிதான் இருக்கும் அவரோட பேச்சு சோ எங்களுக்கு வார்த்தைகளும் கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த வார்த்தை எடுத்து பேசலாமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றது ஈஸியில இருக்க எங்க பெண்களுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது இன்னும் அடுத்த அதான் எனக்கு இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன பொம்பளைங்களை கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்ற கேவலமான ஒரு வேலை தான் நான் சொல்வேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்தா இருக்கலாம் அது ஏன் வந்து ஸ்டேஷன் இருக்க போனாங்கன்னு எனக்கு தெரியல ஆம்பளைங்களை உட்கார வைக்கிறது தப்புன்னு சொல்லுவேன் ஒரு மெம்பராக இருந்து அதே பொம்பளைங்களை 3 பேர் பொம்பளைங்களை கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனில் உட்கார வச்சு டெய்லி சைன் போட்டு இங்கே மச்சத்தை காட்டு அங்கே மச்சத்தை காட்டு வாட் இஸ் திஸ் ரொம்ப ரொம்ப என்ன எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணதும் இல்லை இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை இனிமேல் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து நிற்கலாமா இனிமேல் இங்கே வரலாமாங்கிறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்குது பெண்கள் யாரும் இனிமேல் சங்கத்து பக்கத்துலேயே